கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த இரவு நேரத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 55 சங்கீதம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹாலேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரங்களை, சுமைகளை, கவலைகளை நாம் தேவ சமூகத்திலே கர்த்தர் மீது வைக்க வேண்டுமா? அவரே நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரத்தை நாம் யார் மீது வைக்கிறோம், யாருடன் போய் சொல்கிறோம்? நம்முடைய குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம், அல்லது கடன் பிரச்சனையிலே கஷ்டப்படலாம். உங்களுடைய பாரங்களை யாரிடம் சொல்லுகிறீர்கள்? மற்ற மனிதர்களிடம் சொல்லும் போது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் கேட்டுவிட்டு நமக்கு பின்பாக நம்மை தவறாக பேசுவார்கள், நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். பொய்யான மனிதர்கள். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தை யாரிடம் வைக்கிறோம்? அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவளுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாரத்தை, சுமைகளை, வருத்தங்களை யாரிடம் தெரியப்படுத்துகிறோம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று வசனம் சொல்கிறது. ஆனால் நாமோ மனிதர்களை நம்பி, சுவாசமுள்ள மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் மனிதர்களை நம்பி நம்முடைய பாரங்களை, சுமைகளை அவர்களிடம் தெரியப்படுத்துகிறோம். உதவிகள் வராதபடியினாலே ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்கிறோம். மனிதர்களை நம்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம், கண்ணீர், வருத்தம் தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் மீது நம்முடைய பாரத்தை வைக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை ஆதரிப்பார், நம்மை தேற்றுவார், அரவணைப்பார், நம்மை தூக்கி எடுப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோமோ, அவருடைய வழியிலே நடக்க ஆரம்பித்தோமோ, நாம் அவருடைய பிள்ளைகள். நீதிமானை நம்மை அவர் மாற்றியிருக்கிறார். நம்மை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார், நம்மை தள்ளாட விடமாட்டார், தளர்ந்து போக விடமாட்டார். நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பாரங்களை, சுமைகளை, துக்கங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம், இயேசு கிறிஸ்துவின் மீது வைப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பிரச்சனைகளை அறிந்தவர், நம்முடைய சோதனைகளை அறிந்தவர், நம்மை பற்றி அவர் புரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகள் என்ன என்று அறிந்து நமக்கு அவர் உதவி செய்கிறவராய், சகாயராய் இருக்கிறார். ஹாலேலூயா. நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹாலேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் 18:9 வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் நீதிமானாய் இருக்கிறோமா? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறோமா? அவருடைய நியாயங்களை கை கொள்ளுகிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? நாம் அப்படி வாழ்ந்தோம் என்றால் நம் நீதிமான், நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கமான காரியங்களை செய்யாதபடிக்கு நீதிமானாய் வாழ்வோம். துன்மார்க்க கிரியைகளுக்கு, தேவனுக்கு விரோதமான பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். வேத வசனங்களுக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த பயத்தோடு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். உலக பாவங்களிலே, உலக சிற்றின்பங்களிலே விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ
சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவன் நம்மை அவருடைய கிருபையினால் நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இந்த உலகத்தை மேற்கொள்ள, பாவத்தை மேற்கொள்ள, சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ள நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து புது புது கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஹாலேலூயா. நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். உண்மையாய் வாழ்வோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய நியாயங்களை கை கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். உலக மனிதர்களை சார்ந்து வாழாதபடிக்கு, பொய்யான மனிதர்களை நம்பாதபடிக்கு, மாயையான மனிதர்களை நம்பாதபடிக்கு கர்த்தர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். அவரே நமக்கு உதவி செய்கிறவர், அவரே நம்மை ஆதரிக்கிறவர். நம்முடைய பிரச்சனைகளை, பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுவோம். ஹாலேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வருத்தத்தோடு பாரம் சுமந்த நிலைமையில இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் முழுவதும் துக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிறதா? நாம் யாரிடம் செல்ல வேண்டும்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். அவருடைய சமூகத்தை நாடி தேட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்திலே போய் சமாதானத்தையோ ஆறுதலையோ தேடினால் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை, சுமைகளை தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவரே நமக்கு ஆறுதல் தருகிறவர். அவர் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஹாலேலூயா. அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே இலை பாறுதல் உண்டாகிறது. நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர் இலை பாறுதலை கொடுக்கிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹாலேலூயா. வருத்தத்தோடு, பாரத்தோடு, இருதயத்திலே கண்ணீரோடு, துக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் அண்டை வாருங்கள். அவரே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஹாலேலூயா. இந்த உலகத்திலே ஆறுதலை தேடி நாடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்தும், அந்த வார்த்தைகள் நம்மை தேற்றும், அந்த வார்த்தையிலிருந்தே நமக்கு ஜீவன் உண்டாகும், ஒவ்வொரு நாளும் நம்மை அது பலப்படுத்தும். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் உள்ள வருத்தத்தை, பாரத்தை தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவரிடத்தில் கற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு இலை பாறுதல் கொடுப்பார், நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் குறையில்லாமல் நம்மை நடத்துகிறவர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய சமூகத்தை நாடி தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவுகளும் வராதபடிக்கு தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே அதிகமான உணவினாலே, வெறியினாலே, இந்த உலக கவலைகளினாலே நம் பாரமடைந்து போகாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய வருகையின் போது நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், அதற்கு ஆயத்தமான பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அதற்கு நாம் பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி நாட்களிலே இந்த உலக காரியங்களிலே அடிமைப்படாதபடிக்கு, வெறியினாலே, உலக கவலைகளினாலே, பெருந்தண்டியினாலே இந்த உலக காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு அந்த பாரத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய், ஆவியிலே உற்சாகத்தோடு, ஆவியிலே அனலாய் நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது நாம் கரைதிரை அற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்போம். ஹாலேலூயா. இந்த உலகத்தினால் உண்ட கவலையினாலே பாரம் அடையாதபடிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, உற்சாகத்தோடு, ஆயத்தத்தோடு நாம் காத்திருப்போம். ஹாலேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் என்று வசனம் சொல்கிறது. ஆம்பிரியமானவர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டுமாம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பாரமான காரியங்கள் இருக்குமென்றால், நமக்குள்ளே பாவமான காரியங்கள் இருக்குமென்றால், அவைகளை தள்ளிவிட்டு நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே பாரம் காணப்படுகிறதா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு ஓடுவோம். இந்த உலக வாழ்க்கையிலே உலக சிற்றின்பங்களிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே இன்னைக்கு என்ன காணப்படுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலுள்ள பாரத்தை விட்டு விடுவோம். பாரத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு நாம் இருப்போம் என்றால் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் எப்படி ஓட முடியும்? எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தரையே விசுவாசிப்போம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, முடிக்கிறவரும் அவரே. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடுவோம். அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார், அவர் நமக்கு இறங்குவார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் சந்தோஷமாய் நன்மையாய் கர்த்தர் கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே நம்முடைய பாரங்களை அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். மிகுந்த இரக்கம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. தயவாய் மன்னித்து அங்கீகரிப்பீராக. நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வத்து உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா நன்மையும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீ மா கா மாரே ஷேகே லேதேனே மா கார தரபலா ரபா கபார ஷகல தினிமர ஹர தரபலா ரியாந்த ரஷ தினி தினி ஹர தரபலா. என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீ மாக்கா மார ஷே லே தே நே மா கார தரபலா ரி ஆக்கா போரோ ஷேகேலே தினி மர ஹர தரபலா ரியாந்த ரஷா தி தீதினி ஹர தரபலா ரி ஆபாரோ ஷேகே லே தேனே மா காரோ ஷேகே லே தினி மர ஹர தரபலா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் பிள்ளைகளை உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குவீராக. என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீரே உதவி செய்ய வேண்டும் அப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் அப்பா. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. உடைய கரங்களிலே அப்பா அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்து தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கம் அவமான நிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே கற்பத்தின் கனியில் இருக்க தடைகள் நீங்கி போவதாக. ரீபாக்கா பார ஷேகேலேதேனே மாக்கார தரபலாம் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாத பிடிக்கு தலை நிமிர செய்யுங்கப்பா. என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு சண்டையோடு சச்சரவோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக, அந்த குடும்பத்தை தொடுவீராக. உடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீபாராபா ரூபாரத நஷ தன தன ஹதரபல்லா. தடைகள் விலகி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகள் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு வாழ என் தேவன் உதவி செய்வீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சத்துருவின் கிரியைகளையும் விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ சமாதானத்தினால் நிரப்புவீராக, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. பாம்புடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு நோயோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. இப்படி சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நிந்தை அவமான கண்ணீர் எல்லாற்றையும் துடைத்து ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மறைந்து போகட்டும். ரீகா பாராக அரது ரஷாக லத நமக்கார தீரை கர தரபலாம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. யாரெல்லாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் இன்பமான நித்திரை கொடுப்பீராக, சமாதானமான நித்திரை கொடுப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபிலே பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அரணமாயிருக்கிறீர், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு தஞ்சமாயிருக்கிறீர். உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான நன்மைகளை கொடுக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் அப்பா. எங்களுடைய ஜபத்தை அங்கீகரிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் அப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வார்த்தையோடு எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றிப்பா. உம்மீது எங்களுடைய வார்த்தை வைத்து நீர் எங்களை ஆதரிக்க போகிற கிருபைக்காக நன்றி. எம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்க, உம்முடைய சத்தத்துக்குள்ளே அடங்கியிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பரிசுத்த வழியிலே நடக்க அர்ப்பணிக்கிறோம். நீதிமானாய் வாழ அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அதற்கேற்ற வழியில் எங்களை நடத்துவீராக. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்துக்கு அப்பா வெளிச்சமாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க. அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நிலைநிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.